ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் பந்துவராளி. இனிமையாட குழந்தைகளே, இனிமையாட குழந்தைகளே, நினைத்து நினைத்து சுகத்தை அடையுங்கள், நினைவு செய்தீர்கள் உடலே பிரச்சனைகள் அழிந்துவிடும், நீங்கள் நோயற்றவர் ஆகி விடுவீர்கள். அப்பா கேள்வி கேட்கின்றார், இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் யுத்த களத்தில் இருக்கிறீர்கள், வெற்றி அல்லது தோல்விக்கான ஆதாரம் பதில் கூறுகின்றார், ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் வெற்றியும், ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் வெற்றியும், தன் மனவழிப்படி அல்லது பிறர் சொல்லும் வழிப்படி நடப்பதன் மூலம் தோல்வியும் கிடைக்கிறது. ஒரு புறம் ராவணன் வழிப்படி நடப்பவர்கள், மறுபுறம் ராமர் வழிப்படி நடப்பவர்கள் உள்ளனே. குழந்தைகளே, ராவணன் உங்களை மிகவும் துன்புறுத்திவிட்டார். குழந்தைகளே, உங்களை மிகவும் துன்புறுத்தி விட்டார். இப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்தினீர்கள் என்றார். விஸ்வத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் தன்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால், அல்லது மனஸ்தாபத்தில் வந்தீர்கள் என்றால், அல்லது மனஸ்தாபத்தில் வந்தீர்கள் என்றால், படிப்பை விட்டு விடுவீர்கள். ஆகையால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நம் சிவ தந்தை தாரணைக்கான முக்கிய சாரம், தேக அபிமானத்தை விடுத்து, தேக அபிமானத்தை விடுத்து இறுதி நேர நினைவின் ஆதாரத்தில், தேக அபிமானத்தை விடுத்து இறுதி நேர நினைவின் ஆதாரத்தில் அடுத்த பிறவியை உயர்ந்ததாக ஆக்கும் அளவிற்கு பாபாவை உள்ளத்தில் நினைவு செய்ய வேண்டும். புத்தியின் நினைவு மூலம் தங்கம் போல் ஆக்க
வேண்டும். ஒரு பொழுதும் கூட மனவழி அல்லது கருத்து வேற்றுமையில் வந்து பதிப்பை விட்டுவிட வேண்டாம். தனது முகத்தை சொர்க்கம் நோக்கி வைக்க வேண்டும். நரகத்தை மறந்துவிட வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா அப்பா வரதானம் தருகின்றார். அனைத்து பிராப்திகளையும் அருகில் வைத்து உயர்ந்த கௌரவத்தில் இருக்க கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. அனைத்து பிராப்திகளையும் அருகில் வைத்து உயர்ந்த கௌரவத்தில் இருக்க கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். யோகியாகவும் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதுதான் அனைத்து பிராப்திகளையும் அடைவதற்கான ஆதாரம் ஆகும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.